அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் நினைப்பூட்டின செய்தி சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தக்கூடாது சமாதான காலத்திலே யுத்த கால இரத்தத்தை சிந்தக்கூடாது ஆகவே இன்றைக்கு எந்த காலத்தில் எதை செய்யலாம் எதை செய்யலாகாது என்று தேவ செய்தியை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் எந்த காலத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைகளிலே காலங்களை மாற்றி மாற்றி தந்து கொண்டே இருக்கிறார் சில காலங்கள் நாம் விரும்புகிற காலங்கள் சில காலங்கள் நாம் விரும்பாத காலங்கள் சில காலங்கள் நல்ல விசாலமான சந்தோஷமான காலங்கள் சில காலங்கள் கொஞ்சம் நெருக்கடியான உபத்திரவமான காலங்கள் காலங்கள் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கின்றன இந்த காலங்களிலே நமக்கு ஒரு விவேகம் ஆண்டவர் தர வேண்டும் எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டும் எந்த காலத்தில் எதை செய்ய கூடாது பைபிள் முழுவதும் அந்த அழகான வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது நான் ஒன்றெண்டு காரியங்களை உங்களுக்கு முன்னால் வைக்கும்படி விரும்புகிறேன் முதலாவது கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பாய் தந்திருக்கிற ஒரு வார்த்தை அதை வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் இரண்டு சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே தாவிது சாலமுனை பார்த்து சொல்லுகிறார் அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாத இரட்சையிலும் வடிய விட்டானே அல்லேலூயா சமாதான காலத்தில் யுத்த கால ரத்தம் சிந்தக்கூடாது தேசத்திலே யுத்தங்கள் நடக்கிறது அப்போ யுத்தங்கள் பல பாட்டு காலத்திலே அநேக யுத்தங்களை பார்க்கிறோம் ராஜாக்கள் புறப்பட்டு சென்று யுத்தம் செய்வார்கள் யுத்தம் என்றால் என்ன எதிரி நாட்டை சேர்ந்த அநேகரை கொல்லுவார்கள் அழிப்பார்கள் அதான் யுத்தம் அது வேற அது யுத்த காலம் யுத்த காலம் அது தேவன் நியாயமானபடி யுத்தங்களுக்கு போகும் பொழுது கர்த்தரே முன்னின்று யுத்தம் செய்து ஜெயத்தை கொடுக்கிறார் அல்ல லூயா ஆனால் நீ சமாதான காலத்தில் ரத்தம் சிந்தக்கூடாது யுத்த காலத்தில் ரத்தம் சிந்துறது வேற நியாயமானபடி ஏன்னா ராஜாக்களுடைய சரித்திரத்தில் நிறைய படிக்கிறோம் அவர்கள் முதலாவது சமாதானம் பேசுவார்கள் அதுக்கு கீழ்படியாமல் சில ரொம்ப திமிருவார்கள் எதிர்த்து நிற்பார்கள் போராடுவார்கள் அப்போ இவங்களுக்கு வழி இல்லை இவங்க போய் யுத்தம் பண்ணுவாங்க கத்தர்கிட்ட கேட்பாங்க கத்த போ யுத்தம் பண்ணு என்று சொல்லுவார் அந்த மாதிரி யுத்தம் பண்ணும் பொழுது அநேக ரத்தம் சிந்துதல்கள் நடக்கும் அது யுத்த காலத்தில் உள்ளது ஆனால் சமாதான காலத்தில் நீ ரத்தம் சிந்தக்கூடாது நாட்டுக்குள்ளே சட்டம் இருக்கிறது கொலை செய்யாதிருப்பாயாக என்று மோசையை கொண்டு பிரமாணம் கொடுத்தார் அது முதல் இந்த தாவீது ஆண்ட காலத்திலும் சரி எல்லா ராஜாக்களுடைய காலத்திலும் கொலை செய்யக்கூடாது என்பது அவர்களுக்கு சட்டம் அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீ யோவாப் என்கிறவன் ஒரு பெரிய படைத்தலைவன் தாவீதினுடைய படைத்தலைவன் தளபதி அது அவன் அந்த சவுளுடைய படைத்தலைவனாகிய அப்நேரை அவசியம் இல்லாமல் ஒரு சமாதான காலத்தில் கொண்டு போட்டான் யுத்த காலத்தில் அப்நேரை கொண்டிருந்தால் அது வேற யுத்த பட்டியலில் போயிருக்கும் ஆனால் இப்பொழுது நீ அந்த அப்னேரை சமாதான காலத்தில் என்ன பண்ணி போட்ட கொண்டு போட்டாய் அதற்குள் யோவாப்புடைய ஒரு சுயநலம் இருக்கிறது சுயநலம் இருக்கிறது அப்னேரை மறுபடி தாவீதோடு ஒப்புரவாக்க கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்னேரே வந்தார் தாவீது நடத்தில் ஒப்புரவாகி சவுலுடைய மகன் கீழே இருந்ததையும் தாவீது கையில் கொடுத்து எல்லாம் ஒப்புரவாகி ஒரே இஸ்ரவேலாய் மாறுவதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள் அந்த திட்டமிட்டு விட்டு போகும் இவன் அவனை தந்திரமாக கூப்பிட்டு படுகொலை செய்து போட்டான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுக்கு ஒரு சுயநலம் இருந்த அவனுடைய தம்பியை யோவாவுடைய தம்பியை ஒரு யுத்தத்திலே அப்பநேர் கொண்டு போட்டான் என்கிற ஒரு வைராக்கியம் பழிவாங்குகிற தன்மையும் அவனுக்குள் இருந்தது இவைகளினாலே இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்துவிட்டான் இந்த யோவா தாவீதுக்கு மிகவும் வேண்டியவன் தாவீதனுடைய உறவினன் ஒரு வகையில் அவனுடைய ஒரு தம்பி என்று சொல்லலாம் தம்பி என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட இவங்க தான் இந்த செருவியாவினுடைய குமாரர் மூன்று பேருமே தாவிதோடு கூட நின்றார்கள் தாவிதுக்காக நின்றார்கள் தாவீதின் உயிருக்காக அவர்கள் தங்கள் உயிரை கொடுக்க ஆயத்தமா இருந்தார்கள் யோவாப் சொல்லுவார் இனி தாவீது நீங்க யுத்தத்துக்கு வரக்கூடாது எங்களுக்கு ராஜா முக்கியம் நீங்க வீட்டுல இருங்க நான் போய் யுத்தத்தை நடத்துவேன் கொடி ஏற்றும் பொழுது உங்களை கூப்பிடுவேன் நீங்க வந்து கொடி ஏற்றுங்கன்னு சொல்லுவார் அந்த மாதிரி செய்தவர்கள் ஆனால் தாவீது ராஜாவுடைய சில செயல்கள் அப்னேருக்கு பிடிக்கல அப்னேர் சாரி யோவாப்புக்கு பிடிக்கல யோவாப் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருதயத்துல வித்தியாசம் வந்து போச்சு உயிருக்குயிராய் இருந்தவர்கள் ஆனால் யோவாப் தன்னுடைய சுயநலத்தை பிடித்து கொண்டு நிற்பான் தாவிது ராஜ்யத்தினுடைய காரியத்தை கவனித்து செயல்படுவார் அல்ல தாவீது தாவிது தேவனுடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட முக்கியத்துவம் கொடுப்பார் யோவாபுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் சிலது புரியார் இவைகளினாலே இவர்களுக்குள் வந்த இந்த சூழ்நிலையிலே அவன் தேவையில்லாம இந்த அப்பனையரை கொண்டு போட்டான் அதே மாதிரி இன்னொரு தளபதியும் அவன் கொண்டு போட்டான் அமாசா என்பவன் யோவாப்புடைய வழிச்செறி இல்லை யோவாப்புடைய மனசு இப்பொழுது என்னோடு இல்லை என்பதை தாவிது புரிந்து கொண்ட உடனே இன்னொருவனை வளர்த்த ஆரம்பித்தான் அதுதான் அந்த அமாசா என்பவன் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி வளர்த்தி அப்படி கொண்டு வர்றதை பார்த்த உடனே ஒரு வாய்ப்பு கிடைத்த உடனே அவனையும் இவன் கொண்டு போட்டான் யோவா அப்படிப்பட்ட ஒரு தன்மை அவர் ரெண்டு படுகொலைகளை சமாதான காலத்திலே சிந் செய்து இரத்தத்தை தாவீது சொன்ன வார்த்தையின்படி தன்னுடைய அரை கச்சையிலும் தன்னுடைய பாதரட்சையிலும் அந்த இரத்தத்தை வடிய விட்டான் அப்போ இப்படிப்பட்ட ஒருவன் இப்போ யோவாப் செய்த அந்த ரெண்டு படுகொலைகள் சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தினது கடைசியில சுருக்கமாக சொல்றேன் என்ன நடந்தது சாலமோன் அரியணை ஏறின பிற்பாடு அந்த யோவாப் ஒரு சூழ்நிலையிலே அகப்பட்டு கொண்டான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சாலமோன் என்னை இனி விட மாட்டான் அவன் மாட்டின உடனே ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை என்ன செஞ்சுட்டான் பிடிச்சிட்டுன்னா அப்போ பொதுவாக ஒரு இரக்கம் கொடுப்பார்கள் தேவனுடைய ஆலயத்தின் அந்த தேவனுடைய ஆராதனை ஸ்தலத்தின் பலிபீடத்துல அந்த கொம்பை போய் பிடிச்சிட்டு நிக்கானா ஐ சரண்டர்னு அர்த்தம் நான் நான் சமர்ப்பிக்கிறேன் அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக என்ன செய்வார்கள் கூப்பிட்டு மன்னிப்பு கொடுத்து விடுகிறது வழக்கம் அவன் அப்படித்தான் நினைச்சான் ஆனால் தாவி சாலமோன் அப்படி வைக்கல ஏன்னா அவன் ஏற்கனவே யுத்த காலத்து ரத்தத்தை சமாதான காலத்தை சிந்தித்ததுனால அவன் அப்பா தாவீதும் சொல்லிட்டு போயிட்டார் அவனுடைய நிறைய சமாதானத்தோடே இறங்க விடாதே என்று சொல்லிவிட்டு போயிட்டார் ஆகவே பலிபீடத்தின் கொம்ப பிடிச்சிட்டு நின்னாலும் சரி நீ எங்க நின்னாலும் சரின்னு சொல்லி பெனாயா என்பவனை அனுப்பி அந்த இடத்துல அவனை கொண்டு போடு வெளியே பாரு வந்தானா வெளியே வச்சு பண்ணு இல்லை அங்கே முடிச்சிருன்னு சொல்லிட்டான் அவன் அப்படி ஒரு பரிதாபமான ஒரு மரணத்தை அவன் தழுவினான் அப்போ யுத்த காலத்து இரத்தத்தை சமாதான காலத்தில் சிந்துறவனுக்கு பயங்கரமான நியாய தீர்ப்பு இருக்கிறது அவன் பலிபிடத்தின் கொம்ப பிடிச்சாலும் சரி அவன் இறக்கத்துக்காக போய் பிடித்து நின்னாலும் சரி அங்கே அவனுக்கு பயங்கரமான ஒரு தண்டனை நிகழ்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவ பிள்ளைகளே எதற்காக ஆண்டோர் இந்த வார்த்தையை என் சிந்தனையிலே போட்டார் என்று தெரியவில்லை ஆனா நீங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைகளை நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கைகளை ஒன்று திரும்பி பார்க்க வேண்டும் எங்கேயாவது சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி இருக்கிறீர்களா அது ஒரு பெரிய ஒரு தவறாக ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக கர்த்தர் கருதுகின்றார் ஒருவேளை அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கிறதா உனக்கு அவன் எதுவுமே செய்யல அவருடைய இரத்தம் சிந்தனை காரணமா இருந்தாய் இன்றைக்கு அதை வைத்துக்கொண்டே அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாய் அது சரியல்ல யோவாப் இது ரெண்டையும் செஞ்சிட்டும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தான் தான் இருந்தான் ஆனால் அவனுடைய முடிவு பயங்கரமானதாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தெய்வ மக்களே எங்கேயிலும் நம்முடைய வாழ்க்கைகளில் இப்படிப்பட்ட ஏதேனும் தவறுகள் இருக்கும் என்றால் இன்றைக்கு ஆவியானவரதை நினைப்பூட்டி தருவாராக அதற்கு கர்த்தரிடத்திலே நாம் விழுந்து கடந்து அழுது மன்னிப்பு கேட்டாக வேண்டும் அதிலே அந்த மன்னிப்பை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது யாருக்கு விரோதமாக அதை செய்தீர்களோ யாருடைய ரத்தத்தை நீங்கள் சமாதான காலத்திலே சிந்தினீர்களோ அந்த நபருடைய குடும்பத்திற்கு நீங்கள் நன்மை செய்யணும் அந்த நபருடைய சந்ததிக்கு நீங்க நன்மை செய்யணும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் செஞ்சு போட்டு சும்மா கையை தட்டிட்டு போறவன மாதிரி போக உன்னை கத்தர் விடமாட்டார் கர்த்தர் நீதி உள்ள தெய்வம் அல்ல ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி எந்த பாதக செயலா இருந்தாலும் எல்லா பாவங்களுக்கும் சேர்த்துதான் அவர் நமக்காக ரத்தத்தை கிரயமாய் சிந்தினார் சின்ன பாவம் பாவம் பெரிய வித்தியாசம் கிடையாது எல்லா பாவங்களுக்கும் சேர்த்துதான் ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மறித்தார் ஆகவே கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து விடத்தில் உனக்கு மன்னிப்பு உண்டு ஆனா நீ அந்த மன்னிப்புக்காக உன்னை தாழ்த்த வேண்டும் தவறை உணர வேண்டும் ஆண்ட ஒரு பாதத்திலே குற்றத்தை அறிக்கை செய்ய வேண்டும் அப்படி திருந்தும் பொழுது கர்த்தர் கட்டாயமாக அந்த பயங்கர பாதக பாவத்தை அது மட்டுமல்ல அந்த மன்னிப்பு கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற பிறகு அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம் சகையும் மனம் திரும்பினது போல சில கிரியைகளை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் அல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அன்பானவர்களே ஒருவேளை நீங்கள் ரத்தம் சிந்தி இருக்க மாட்டீர்கள் ஆனால் சமாதான காலத்தில் குழப்பத்தை உண்டாக்கி இருப்பீர்கள் சண்டையை உண்டாக்கி விட்டிருப்பீர்கள் பிரச்சனையை நீங்களே உருவாக்கி விட்டிருப்பீர்கள் இந்த மாதிரி காரியம் நிறைய பேர் செய்வார்கள் ஒருவேளை கொலைபாதகம் நடக்காது ஆனால் கொலைபாதகத்துக்குள்ள ஸ்டார்டிங் தான் இந்த மாதிரி பட்ட பகையை வளர்க்குறது பிரச்சனை உண்டாக்கிறது பிரிவினை உண்டாக்குறது கோல் சொல்லி பிரிக்கிறது இந்த மாதிரி பட்ட நிறைய விஷயங்கள் சாதாரணமாக பலர் செய்கிறது ஆனா பாருங்க உங்களுக்கு விரோதமாக அவன் ஒண்ணுமே செய்யலை அவன் அப்பாவி அவன் நிரபராதி அவனுக்கு விரோதமா போயிட்டு நீங்கள் ஏதோ செய்தீர்கள் யாரோ தூண்டி விட்டு நீங்கள் செய்தீர்கள் அல்லது ஏதோ விளையாட்டுத்தனமாக நீங்கள் செய்வீர்கள் ஏதோ ஒன்றை செய்வீர்கள் ஒரு சின்ன காரியத்தில் கோபம் வந்துருச்சு அந்த ஆள் மேலே அவர் செய்த ஒரு சின்ன காரியம் ஆனால் நீங்கள் ஒரு பெரிய பாதகத்துக்கு வழியை திறந்து விட்டு விட்டீர்கள் அதனால் அந்த குடும்பமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டு கிடக்கலாம் நீங்க செய்தது சின்ன காரியம்தான் ஒரு ஆளு காதுல போய் குசு குசுன்னு ஒரு பொய்ய சொன்னிய அவ்வளவுதான் நீங்க செய்தது அங்க ஊதி விட்டது பெருகி அது இன்றைக்கு அந்த குடும்பத்தை அழித்து நின்று நின்று கொண்டு இருக்கிறது நீ சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை நீ சிந்தி இருக்கிறாய் கத்தருகு ஸ்தோத்ரா இவைகளை குறித்து நிச்சயமாய் கவனிக்க வேண்டும் காயின் நல்ல ஆசிர்வாதமான பூமியிலே ஆபேலுடைய ரத்தத்தை சிந்தினான் முதல் ரத்தம் சிந்துதல் என்ன ஆபேல் காயினுக்கு எதிராக ஏதா பேசினானா எதா செஞ்சானா ஒண்ணும் செய்யல ரெண்டு பேரும் காணிக்க செலுத்தினாங்க ஆராதித்தார்கள் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல அதுல வந்த கோபம் அதுல வந்த கோபம் இதுல என்ன ஐயா கோபப்பட வேண்டியிருக்கு நீ கர்த்த்ட்ட கேட்கலாமா ஐயா நான் உண்மை பிரியப்படுத்த இன்னும் என்ன செய்யணும் ஐயா என்று சொல்லி கேட்கலாமே உனக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா பாருங்க ஒரு ஒரு கோபம் அவனுக்கு ஒரு வெறி மாறி வந்துருச்சு பிசாசத தூண்டி விட்டான் அவன் சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தினான் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்து அதுல ஏதோ அடிச்சுட்டான் பிடிச்சிட்டான் தவறுதலா பட்டுட்டு செத்து போனா அப்படி கிடையாது ஆபேலுவனுக்கு எதுவுமே செய்யல சமாதானம் உள்ள நாட்கள் ஆனா தேவையில்லாம ஒரு படுகொலையை செய்து போட்டான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்று தேவ பிள்ளைகளே பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பூமியில நடந்த முதல் கொலை மார்க்கம் சம்பந்தமான கொலை மத சம்பந்தமான கொலை ஆராதனைக்கு போற இடத்துல ஆரம்பிச்ச கொலை இன்னைக்கும் இந்த உலக சரித்திரத்திலே வந்து கொலைபாதகங்களை குறித்து பட்டியல் பார்க்கும் பொழுது மதம் சம்பந்தமான கொலைபாதகம்னு தான் அதிக எண்ணிக்கையாம் அப்படி சொல்லுகிறார்கள் பயங்கரமாக இருக்கிறது கேட்கவே அப்ப இந்த மாதிரி மார்க்க ஒரு இது பிசாசானவன் தூண்டி விட்டு அன்றைக்கு காயினை இப்படிப்பட்ட ஒரு கொலைபாதகனாய் படுபாவியாக மாற்றிவிட்டான் அவனுக்கு கர்த்தர் சாபத்தை கொடுத்தார் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய்ன்னு சொன்னார் தன்வாயினாலே சாபம் கொடுத்த முதல் மனுஷன் அந்த காயின் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே தெய்வ மக்களே இன்றைக்கு உனக்கு அன்பாயிருந்த நண்பனை உனக்கு இருந்த சகோதரனை அவனுடைய பேரணி கெடுத்தியா அவனுடைய வாழ்க்கையை கெடுத்தியா அவனுக்கு தீமை செய்தாயா இதை கர்த்தரதை உனக்கு உணர்த்துகிறார் இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே இந்த பாதகங்களிலிருந்து இந்த இருந்து விடுதலை பெற்று உன் வாழ்க்கை ஒரு விடுதலை வாழ்வாய் முன் சொல்ல வேண்டும் நம்பினா அவனுக்கு நீ நம்பி திக்க துரோகம் பண்ணினியா அது எவ்வளவு பயங்கரமான துரோகம் உன்னை அல்லவா நம்பி அந்த பொருளை தந்துவிட்டு போனா உன்னையல்லவா நம்பி அவனுடைய யாரையோ உன் கஸ்டடியில விட்டுட்டு போனா நீ இப்படி நம்பிக்கை துரோகம் செய்யலாமா நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா உன்னை பெரிய மனுஷன் நம்பி உன் கையில விட்டுட்டு போனா நீ இந்த மாதிரி சின்ன நடந்து கொள்ளலாமா சிந்தித்துப்பார் உடைய வாழ்க்கை வெளியிலே நல்லது போல காணப்படலாம் ஆனால் உன் அந்தரங்கத்திலே சில காரியங்கள் இருக்கிறது அது மன்னித்து மாற்றப்படாவிட்டால் கர்த்தர் ஒரு நாளில் அதை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் அமேன் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து நீ கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பரிபூர்ண மன்னிப்பையும் ஒரு விடுதலையும் பெற்று வாழ்ந்தால்தான் அந்த பாவம் மன்னிக்கப்படும் அந்த பாவத்தினுடைய காரியங்கள் உன்னை விட்டு மாறும் அந்த பாவத்தினால் உன்னை பின்தொடர்ந்து வருகிற சில சாப கட்டுகள் சில சில வியாதியின் போராட்டங்கள் சில பிசாசனுடைய கிரியைகள் உன் வாழ்வை விட்டு போக வேண்டும் என்றால் சில ஆண்டுகளுக்கு முன்பு நீ சமாதான காலத்திலே சிந்தின யுத்த காலத்து ரத்தம் அதுதான் உனக்கு விரோதமாய் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு குடும்பம் வாழ விடாமல் ஆக்கி குடும்பத்தை வாழ விடாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது பிள்ளைகளை எழுந்தேற முடியாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது உடைய பொருளாதாரம் தலைநிமிர முடியாமல் செய்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டு அங்கே இருந்து கொண்டிருக்கிறது அந்த கட்டு அறுக்கப்படும்படி என்றைக்கோ நடந்த சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தின அந்த பாதகத்தை நீ நினைக்க வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா லூயா என்னுடைய வாழ்விலே ஒருமுறை ஒரு நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன என்னுடைய ஒரு நண்பன் அவனை எனக்கு வந்து ரூமெல்லாம் எடுத்து கொடுத்து நல்ல உதவி செய்து கூட இருந்த ஒரு நண்பன் ஆனால் அவன் இன்னொரு கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தான் நாங்கள் இன்னொரு கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தோம் அவன் பாருங்கள் அடுத்தது அதை விட்டுட்டு நாங்கள் படிக்கிற கோர்ஸில் ஜூனியராக வந்து ஜாயின் பண்ணான் நாங்கள் பாருங்க எல்லோரும் இந்த ரேக்கிங் பண்ணுகிற ஒரு பொல்லாத பழக்கம் அந்த நாட்களில் உண்டு அப்போ நான் இப்படி கூட்டமாக புதியவர்கள் வரும் பொழுது ஒவ்வொருத்தரையாக தனியை கூப்பிட்டு இப்படி ரேக்கிங் பண்ணுறது ஆனால் இவனையும் கூப்பிட்டு நானே முன்னணியில் நின்று அவனை ரேக்கிங் பண்ணுறேன் அன்றைக்கி எனக்கு அந்த புத்தியே இல்லை அவன் எனக்கு எவ்வளோ உதவி செய்தவன் அவன் என்னோட கூட இருந்த ஒரு நண்பன் அவனை இது பண்ணிக்கிட்டு பிறகு எல்லாம் சேர்ந்துக்கிட்டான் எல்லாம் சேர்ந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்புறம் ரெக்ஷி நான் கர்த்தருக்குள்ளே திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு வந்த பிறகு ஒரு கத்தோடைய பந்தி ஆராதனையில் இருக்கும் பொழுது அன்றைக்கு பாஸ் அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் அவர் சில வார்த்தைகளை சொன்னார் சொல்லும் பொழுது சொல்லிவிட்டு எழும்பி மன்னிப்பு கேட்க வச்சார் பொதுவாக அப்படி செய்ய மாட்டார் அன்றைக்கு கொஞ்சம் அன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் கம்யூனியன் எழும்பி மன்னிப்பு கேளுங்க அப்படி சொன்னார் அப்போ எனக்கு இது ஒரு ஆவியானவர் பயங்கரமாக கொண்டு வந்தார் அப்போ நான் யோசிக்கிறேன் நான் செய்தது உண்மைதான் விளையாட்டுத்தனமாக செய்தது பிறகு நாங்கள் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நல்லா தான் இருந்தோம் எல்லாம் நல்லா தான் படிப்பை முடிச்சு வெளியே வந்தோம் இப்போ என்ன அப்படி யோசித்தா அது ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தடையாகவே இருக்கிறது ரொம்ப போராட்டமாக என்னுடைய உள்ளத்திலேருந்து கம்யூனியன் எடுக்க முடியாது எழும்பி வெளியே போகணும் என்கிற நிலை வந்து விட்டது அப்புறம் நான் தைரியமாக எழும்பி அன்னைக்கு அந்த சாட்சியை டக்குன்னு சொல்லிட்டேன் சபை அது சபையிலே எழும்பி சொல்லிட்டேன் சொன்ன மாத்திரத்தில் அப்படியே ஒரு விடுதலை அல்லூயா ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியம் சொன்ன அந்த வார்த்தை சொல்லிட்டு உட்கார்ந்து தான் உண்டு விடுதல் அப்ப நான் என்ன சொன்னேன்னா அவனை எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல இப்போ ஆனால் கண்டிப்பா அவனை தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்பேன் அப்படி சொல்லி தான் நான் அறிக்கை பண்ணிட்டு உட்கார்ந்து கத்தோடைய பந்தி எடுத்தேன் பிறகு எப்படி எப்படியோ பார்த்து அவருடைய அட்ரஸ் கிடைத்து ஒரு லெட்டர் எழுதி மன்னிப்பு கேட்டேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் ஆஹ் விளையாட்டாய் செய்த காரியம் இதுல எந்த சீரியஸ்னஸும் கிடையாது அவனை அழிக்கணும்னோ கொல்லணும்னோ அவனை நாசப்படுத்தணும்னோ அப்படி கிடையாது இது ஒரு விளையாட்டுத் தன்மை மாணவர்கள் சேர்ந்து ஒரு விளையாட்டு ஆனால் கர்த்தருக்கு அது பிடிக்கல அல்ல இல்லையா நான் செய்தது சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தினது அவன் எவ்வளவு எனக்கு உதவிகரமாக இருந்தவர் இத்தனைக்கு அவனோட சீனியர் வயசில் சீனியர் ஆனால் படிப்பில் ஜூனியராக ஜாயின் பண்ணிட்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி அப்போது அது அந்த மாதிரி நல்ல ஒரு காரியங்களில் நம்ம போய் சில தீமைகளை செஞ்சிருப்போம் இதைத்தான் நம்ம யோசிக்கணும் அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல அவருக்கு மிகவும் ஆண்டவருடைய உள்ளத்தில் கோபத்தை கொண்டு வருகிறது பாவப்பட்ட ஆபேலுக்கு காயின் செய்த காரியம் அவர் நேரடியாக கூப்பிட்டு பேசுறாரு என்னடா செய்த அவன் ரத்தம் என்ன பார்த்து கூப்பிடுது நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அவ்வளவு தூரம் அவள் பேசணும்னா அவருக்கு எவ்வளவு கோபம் ஏறி இருக்கும் அல்ல லூயா அதனால நீதிமான்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசின வார்த்தைகள் தப்பு செய்யாதவன் உனக்கு தீமை செய்யாதவன் அவனுக்கு விரோதமாக நீ கூட்டம் கூடிக்கிட்டு ஜாலி அடிச்சுட்டு அவனை கஷ்டப்படுத்தின சில காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறது ஸ்தோத்திரம் சில நண்பர்கள் கூடனா பேச்சு எல்லை தாண்டி போயிடும் எல்லாம் ஜோக் அடிச்சு மாறி மாறி ஜோக் அடிச்சு அடிச்சு அங்கே அவனை ஜோக்கு பண்ணுவார்கள் இவனை ஜோக்கு பண்ணுவார்கள் அரசியலில் ஜோக்கு பண்ணுவார்கள் எல்லாம் சொல்லி சொல்லி கடைசியில் உள்ள இருக்கிற ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஜோக்கு பண்ணுவான் எல்லாம் பண்ணிட்டு சில வேலை பார்த்தா ஜோக்கு சீரியஸாக போயிடும் ஒருவனுக்கு அது பெரிய பாதிப்பா மாறும் ஒருவனுடைய ரகசியத்தை திடீர்னு அந்த எல்லை தாண்டி போகும்போது கண்ட்ரோலே இருக்காது வெளிப்படுத்திடுவான் அவனுக்கு பாதிப்பு வரும் பல கஷ்டங்கள் வரும் கத்தருக்கு ஸ்தோத்து அவன் வீட்டில் போய் அழுவான் அவனுடைய கண்ணீர் உனக்கு விரோதமா நிற்கும் இல்லை லூயா ரத்தத்துக்கு எவ்வளோ வல்லமா இருக்கோ கண்ணீருக்கும் அவ்வளவு வல்லமா இருக்குது அம் ரத்தத்துக்கு எவ்வளோ வல்லமா இருக்கோ அது மாதிரி எதுக்கும் வல்லமா இருக்குது அடுத்தவன் கண்ணீருக்கும் வல்லமா இருக்குது அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்த ஆள நம்முடைய வார்த்தையினாலோ செய்கையினாலோ கண்ணீர் விட நாம வைக்கவே கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லீலையா நமக்கு விரோதமா தப்பு செய்திருந்தா கூட நம்ம பக்குவமா தான் நடந்து கொள்ளணும் அவன் தப்பு செய்தாமல்லா நான் எதையும் பேசலாம் என்னவும் செய்யலாம் அப்படி கூட நம்ம செயல்படக்கூடாது நமக்கு விரோதமா அவன் துரோகமே பண்ணி இருந்தாலும் அவனோடு நம்ம பேசுறதும் அவனை டீல் பண்றதும் ஒரு தெய்வபயத்தோடு கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு எடுபடாத அளவில் விவேகமாகத்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அல்ல அநேகர் பாவம் செய்வது வாயின் வார்த்தை தான் வாயின் வார்த்தை தான் கைகள் கட்ட கைகள் இப்பொழுது திருந்தி இருக்கும் முந்தி எடுத்ததுக்கும் அடிக்கிற கை எடுத்ததுக்கும் கையை நட்டி சிலர் உங்களுக்கு யாருக்காது அப்படி இருக்கா இருக்கா அப்படி ஏதாவது இப்பமோ எடுத்ததுக்கும் மனைவியை கையை நட்டுறது புருஷனை கையை நட்டுறது பிள்ளை இப்போ இது ச ஆட்களை சகோதரங்கள் நண்பர்கள் யாருனாலும் சரி பிடிக்காமனு சொன்னால் உடனே டக்குன்னு கையை நீட்டிடுறது இல்லைன்னா கையில் இருக்க தூக்கி எரிஞ்சிடுறது இந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்றைக்கி வெளியே சொல்லாதீங்க வீட்டில் போய் டெய்லி அந்த கையை ஆண்டவருக்கு முன்பாக ஒரு அஞ்சு நிமிஷமாவது உயர்த்தி வைங்க வச்சு ஆண்டவரே இந்த கையை திருத்தோம் அப்பா இந்த கைய நீ இந்த பாவத்தை செய்ய கூடாதப்பா நான் சொல்றேன் இப்படியே செய்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு வரும் அல்ல கண்டிப்பாக சரி இப்போ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது அப்படி செய்யவே கூடாது கை நீட்டவே கூடாது எந்த காரியம் பொல்லாத காரியம் செய்யக்கூடாது சில பாருங்க ஒரு கூட்டம் கூடி கொள்வார்கள் அந்த கூட்டத்தில் கூடி பேசி அங்க ஒரு ஒரு திட்டம் உருவாகிடும் பொல்லாத ஒரு திட்டம் ஆனா அங்க பேசின எல்லா உற்சாகத்துல அவங்க சொன்ன காரியத்துல ஆ இதை அவர் கை பார்க்கணும் அவனை ஒரு பிடி பிடிக்கணும் இவனை இப்படி ஒன்று செய்யணும் ஒரு திட்டம் போட்டுருவார்கள் போட்டுட்டு பின்ன கூட்டணி வச்சு செயல்பட ஆரம்பிச்சிருவார்கள் ரொம்ப பயங்கரம் ஒருவேளை அங்க ஒருத்தைம் பொய்ய சொல்லியிருப்பான் அந்த ஆள் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டார் இல்லை அவர் செஞ்சது கொஞ்சமா இருக்கும் இந்த ஆள் நம்ம கிட்ட சொன்னது பெருசா இருக்கும் நமக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு ஐயோ அவனை விடக்கூடாதுன்னு கூட்டணி சேர்ந்தாச்சு அவன் கண்ணீரை விட்டுக்கிட்டு இருப்பான் அவன் இருப்பான் நீங்கள் செய்கிற செயல்னால் அவனுக்கு பாதிப்புகள் அவன் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் மடங்கு மடங்காக உங்கள் தலையில் வந்து இறங்கும் உங்கள் பிள்ளைகள் மேலே வந்து இறங்கும் நல்லா இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா அதனால தான் சொல்கிறது யாரோ சொன்னால் ஏதோ சொன்னான்னு நாம ஸ்பீடாகி நிற்கவே கூடாது நமக்கு ஒரு நிதானம் வேணும் நமக்கு ஒரு பக்குவம் வேணும் நம்ம என்னத்துக்கு அப்படி போகிறோம் சரி அப்படின்னா இரு உனக்கு அவன் தப்பு செய்தான்னு நான் போய் அவன்ட்ட பேசுகிறேன் அது நல்ல காரியம் எப்ப இப்படி அவர் வருத்தப்படுறாரு நீ என்ன பேசின நீ என்ன செய்த என்று சொல்லி நமக்கு பேசக்கூடிய ஆளுன்னா நம்ம ஒரு நடுவரா நின்று அதை பேசி சமாதானப்படுத்தினா கர்த்தருக்கு அது மிகப்பெரிய பாதிக்கப்பட்டுட்டான் அதுக்காக அவனோட நான் கூட்டணி வச்சு அவனை பாதிக்கணுக்கு பாதிப்பை உண்டாக்கணவனு விரோதமான போராடுவேன்னா அப்படி ஒரு ஊழியத்தை நமக்கு வைக்கல ஒரு வக்கூயா பாதிக்கப்பட்டவனுக்கா ஜோமன் பாதிக்கப்பட்டவனுக்கு ஆறுதல் சொல் பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த பாதிப்பை மாற்ற முடியுமா அந்த பாதிப்பை உண்டாக்குனவனு போய் புத்தி சொல்ல முடியுமா அந்த காரியங்களை செய்வோம் இல்லை நம்மளால அந்த ஆள்கிட்ட போய் பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லை அப்ப அவர்கிட்ட பேசக்கூடிய வேற ஆள் இருக்காரா அவருக்கு மேலே உள்ள ஆள் இருக்காரா இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட யாரா இருக்காங்களா அவங்கள வச்சு பேசலாமே சமாதான முயற்சி எடுப்போம் ஒப்புரவாக்க பார்ப்போம் எரிகிற தீல தண்ணி ஊற்றி அணைக்கிறவர்களா இருக்கணும் எரிகிற தீல எண்ணெயை ஊற்றி வளர்க்குறவங்களா இருக்கக்கூடாது அல்ல இல்லையா இதெல்லாம் அந்த டைம் ஒரு ஒரு தப்பாகவே தெரியாது ஒரு வேகம் வந்துருச்சுன்னா அதில் ரெண்டுல லவன்னு காணணும் அப்படி தான் நிற்கும் ஆனால் அது அந்த செய்கையினால பிறகு பிந்தன காலத்தில் வரக்கூடிய அந்த பலன் என்பது ரொம்ப சங்கடமான பலன் ஆகவே சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது சிந்தவே கூடாது எப்தா என்ற ஒரு மனுஷனை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் படிக்கிறோம் எப்தா அவனை இந்த மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து நீ எங்களுக்காக யுத்தம் செய்யணும் எதிரிகள் வந்துட்டாங்க வா என்று சொல்லி கூப்பிட்டார் ஆனால் அந்த மனுஷன் பாருங்க அவனை இவன் எல்லாம் எப்படி வச்சுன்னா இவன் பரஸ்திரியின் மகன் அதாவது அப்பா ஒரு அப்பா ரெண்டு மூணு அம்மா மாதிரி இருந்திருக்கலாம் அதில் இந்த எப்தாவை பெற்ற அம்மா வந்துட்டு அவ ஒரு வாழ்க்கை சரியில்லாத ஒரு ஆள் போல அதனால மற்ற எப்தாவினுடைய மற்ற மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து இவனை ஒதுக்கி இவனை மோசமா பேசி இவனை துரத்தியே விட்டுட்டான் கடை ஆனால் அவன் பயங்கரமான பராக்கிரமசாலி கடைசியில இவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கு இவங்களுக்கு எதிரி வந்திருக்கான் இப்போ அவனை போய் அவன் உதவிய கேட்டான் அவன் அப்போ சரி நான் வாரேன் என்று சொல்லி வந்தான் வந்துட்டு அவன் செய்த புத்தியான வேலை இவன வந்து கூப்பிட்டான்னு உடனே சண்டைக்கு போகலை அவன் சமாதான தூதர்களை அனுப்பி அந்த எதிரிகளோடு பேச்சுவார்த்தை பண்ணினான் பேச்சுவார்த்தை பண்ணியும் அவங்க ஒத்துக்கிடல அதுக்கப்புறம் முறைப்படி யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்தான் அதுக்கிடையில கர்த்தருடைய சமூகத்திலே மிஸ்பாவிலே போய் அங்க ஒரு பொருத்தனையும் பண்ணிட்டு தான் இவன் யுத்தத்துக்கு போனான் சோ நல்ல ஒரு அந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க இதெல்லாம் எதுக்கு பைபிள் ஆண்டோ நமக்கு எழுதி தந்திருக்கிறார் என் சகோதரங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் வந்துட்டான் உடனே இவ்வளவு நாள் என்னை வெறுத்து ஒதுக்கின சகோதரங்க என்னை வந்து வலிய கூட்டிட்டு போய் நாங்க சேர்ந்துக்கிட்டோம் உடனே அதுல சிலருக்கு ஒரு உற்சாகமும் ஒரு ஸ்பீடும் வந்துடும் உடனே என் சகோதரங்களுக்காக நான் இப்ப எதையும் செய்வேன்னு இறங்கிடுவான் அவன் அப்படி இறங்கல அவனு சகோதர பாசம் இருந்தது இவ்வளவு நாள் என்னை ஒதுக்கி வச்சவன் என்னை சேர்த்தானே என்கிற நல்ல எண்ணங்கள் இருந்தன ஆனாலும் நியாயப்படி செய்யணும்னு சொல்லி அவன் எதிரியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எங்களுக்கு விரோதமா வந்து நிக்கிறான் இருந்தாலும் சமாதானத்தின் பேச்சை முதல் எடுத்தான் அப்படி முதல் அவன் எடுத்த முயற்சிகள் தோற்றன அதுக்கு பிறகு கத்தட்ட போய் பொருத்தனை பண்ணி யுத்தத்துக்கு போனான் யுத்தத்தை ஜெயித்தான் அல்ல இல்லையா அப்ப அந்த யுத்தத்துல அவன் மேல ஒரு குற்றம் இல்லை அவன் யுத்தத்துக்குன்னு ஆசைப்பட்டு போகல அவனுங்க தான் யுத்தத்துக்கு வந்தான் அதுக்கு பிறகு இவன் சமாதான பேச்சு வார்த்தைக்கு முயற்சி எடுத்தான் அல்ல இல்லையா இந்த யுத்தாவை போல தேவ பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு யுத்தம்னு ஒண்ணு வந்துருச்சா உடனே டக்குன்னு இறங்கிடக்கூடாது சில சும்மா பேசிட்டே இருப்பார்கள் சும்மா தான் பேசுவார்கள் திட்டிகிறது பேச்சு வித்தியாசம் ஆயிரும் வித்தியாசம் ஆனா அங்கேயும் ஸ்பீட் ஆயிரும் இங்கேயும் ஸ்பீட் ஆயிரும் கடைசியில யுத்தமே நடந்து போகும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நாம தேவ பிள்ளைகள் நமக்குள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் பரிசுத்த வசனங்களை தாராளமா கேட்டு கேட்டு புசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பொறுமை இந்த நிதானம் இந்த நல்ல பக்குவங்கள் நமது வாழ்க்கையில் கட்டாயம் தேவை அல்லே லூயா அதே மாதிரி எசைக்கா ராஜா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யுத்தத்துக்கு சனகரி வாழ்க்கை அனுப்பி விட்டுருக்குறான் எல்லாம் வந்து முற்றுகை போட்டு நிக்கிறாக ஆனா இவன் என்ன பண்றான் உடனே யுத்தத்துக்காக நிக்கல ஆண் தேவனுடைய ஆலயத்தில் போய் ரெட்டு சாம்பலில் உட்கார்ந்து ஜோம பண்ணி கொண்டிருக்கிறான் அல்லே எவ்வளவு அழகான முன்மாதிரிகளை கத்த நமக்கு எடுத்து வச்சிருக்கிறார் ரெண்டு விசை போய் சோம யுத்தம் தானாய் வாசலை விட்டு விலகி ஓடிட்டு வாசலில் வந்து காத்து கிடந்த யுத்தம் எசக்கியா ராஜா என்கிற பெருமையை காட்டாம இருக்கிறத வச்சு பாப்பண்டா நான் புறம்போது காட்டாம நான் சாவேன் சத் வீரமரணம் அடைவேன்லன்னு சொல்லாம அவன் தேவ சமூகத்தில் போய் தன்னை தாழ்த்தினதுனால வாசல் மட்டும் வந்து காத்து கிடந்த யுத்தம் விலகி ஓடும்படி கர்த்தர் உதவி செய்தார் அல்லேலூயா இன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல யுத்தம் வந்து காத்து கிடக்கிறதா கதவத்தர ஒரு வார்த்தை ஒன்ன கேட்கட்டும்னு வந்து நிக்கிறானா பக்கத்து வீட்டுல பிரச்சனை பண்றாங்களா என் காம்பவுண்டு சுத்தி சனகரி வாள்கள் போல வந்து சுத்தி கிடக்கிறார்களே எங்க திரும்பினாலும் பிரச்சனையா இருக்குது என்று நினைக்கிறீங்களா பெருமை காட்டாதீங்க உனக்கு நாலு ஆள் உண்டுனா எனக்கு எட்டு பேர் உண்டுன்னு சொல்லாதீங்க நினைக்காதீங்க உனக்கு பலம் உண்டானா எனக்கும் பலம் உண்டுடா சொல்லாதீங்க பணம் இருக்கு பார்த்துக்கிறேன் சொல்லாதீங்க ஆள் இருக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லாதீங்க கர்த்தருடைய பாதத்திலே உங்களை தாழ்த்துங்கள் அல்லே லூயா அப்பொழுது அந்த யுத்தத்தை கர்த்தர் அகற்றி போடுவார் அமேன் யோசபாத்துடைய யுத்தம் அவனும் பாருங்க யுத்த சேனையெல்லாம் ரெடி பண்ணான் ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தரை பாடுகிற சேனை போகட்டும் என்று சொன்னான் ஹலூயா இப்படி எல்லாம் யுத்தம் பண்ணுவாங்களா எங்கேயாவது யுத்த வீரர்களுக்கு முன்னணியில கொண்டு பாட்டுக்காரங்களை நிறுத்துவாங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி நிறுத்தினான் ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் எங்களுக்கு முன்னே போவார் அவரை பாடி மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் முன்ன போகட்டும் என்று ஹல லூயா அவ்வளவு விசுவாசம் அவன் யுத்தத்தை ஜெயித்தான் நாலாம் நாளில் பராக்காவில் கூடி துதித்து ஆராதித்தார்கள் சோ உங்களுக்கு எதிராய் காரியங்கள் வரும்பொழுது யாரோ ஒன்ன சொல்லி உங்களை டக்கென்று தூண்டி விடும் பொழுது பொறுமை கர்த்தருடைய பாதத்தை தேடுகிற அனுபவம் இது இருந்தா அநேக தீமைகளுக்கு பழிகளுக்கு இப்படிப்பட்ட ரத்தம் சிந்துதல்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் ஸ்தோத்திரம் சில தேவ பிள்ளைகள் எல்லாத்துலயும் நல்லா இருக்கிறீங்க நீங்க ஆனா மூக்குலதான் கோபம் இருக்கு அந்த மூக்கு மனம் திரும்பிட்டுன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அல்லூயா கோபம் வந்து மூக்குலதான் நிக்குது முந்திக்கிட்டு நிக்குது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இது மாறணும் நம்ம சுபாவம் திருந்தாமல் என்ன கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இயேசுவின் சீஷர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்ளுகிறோம் சுபாவத்துல மாற்றம் வர வேண்டாமா கர்த்தருக்கு ஸ்தோத் ஆகவே தேவ பிள்ளைகளே கண்டிப்பாக சமாதான காலத்திலே யுத்த கால ரத்தத்தை என்ன பண்ணிடாதீங்க ஒருவரும் சிந்திராதீங்க அல்லேலூயா அல்லேலூயா யாருக்கெல்லாம் அந்த நினைவு வருகிறது நான் கை உயர்த்த சொல்லலை ஆனா யாருக்கெல்லாம் அந்த நினைவு வருகிறது நான் பேசின வார்த்தை தான் கடைசியில் இந்த பிரச்சனையில் போய் முடிஞ்சது நான் போய் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஊட்டி விட்டது தான் அந்த குடும்பம் இன்னைக்கும் பிரிஞ்சு ரெண்டு இடத்துலேயா இருக்குது ஒன்று சேர மாட்டேங்குது இந்த பிள்ளைகள் தவியாய் தவிக்கிறார்கள் சரிதானா இந்த மாதிரி என்ன சம்பவங்கள் நடந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் சொன்ன ஒரு தான் இவ்வளவு நடந்துச்சு இப்போ சொல்ல வேண்டாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டா போதும் ஃபேஸ்புக்கில் அனுப்பிட்டா போதும் பிரச்சனையே கிளம்பிரும் அவதூறு பரப்புவதற்கு நல்ல ஆயுதம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உலகத்துக்கே ஒரு நிமிஷத்தில் தெரியும் ஆனால் நீ யாருக்கு பாதிப்பை உண்டாக்குறாயோ அவன் படுகிற வேதனை அவன் குடும்பம் படுகிற வேதனை அது அவருடைய துருத்தியில் இருக்கிறது அந்த கண்ணீர் அந்த கண்ணீருக்கு நீ ஒரு நாள் கணக்கு கொடுத்தே ஆகணும் அல்ல கொடுக்க வேண்டாம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த எச்சரிப்பின் சத்தம் யாருக்கு வருகிறதோ உங்களுக்கு தான் தெரியும் இந்த எச்சரிப்பின் சத்தம் வரும் பொழுது தாழ்த்தி ஆண்ட ஒரு பாதத்தில் அழுது மன்னிப்பு கேட்கணும் இதை செய்தால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு மன்னிப்பார் சாலமோன் அன்றைக்கு பலிபிடத்தின் கொம்பை பிடித்து நின்னவனையும் விடாம அவன் அழித்தான் நியாயம் தீர்த்தான் ஆனா நம்முடைய இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல நீ அவருடைய கல்வாரி அண்டையிலே உண்மையா வந்து மனம் திரும்பினால் உன்னை திரும்ப அவர் அழிக்க மாட்டார் உன்னை மன்னித்து மறுபடியும் ஆளாக்குவார் அல்லூயா லூயா ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்தவர்கள் பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்தவர்கள் ரொம்ப தீமைகள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அதனால தான் நாங்கள் சொல்லுகிறது வாலிபத்திலே அந்த பழக்கத்தை வைக்காதப்பா வைக்காதம்மா உனக்கு ஆணோடு பெண் பெண்ணோடு பெண்ணோடு ஆண் பேசி பழகாத ஏன் சொல்றது காலத்துல உலகம் அது என்ன தப்பு இப்படி இப்படி சண்டைக்கு அத சொல்ற சண்ட உன் தலைகள் மேல் கொண்டிருக்கிறது இதெல்லாம் என்னைக்கு சுமந்து தீப்பா அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம் ஆரம்பத்திலே இந்த சிக்கல்ல போய் மாட்டாதீங்க இந்த மாதிரி காரியங்கள் பக்கத்திலே கூட போகாதிருங்கள் விவேகத்தோடு இந்த மாதிரி கண்ணிகளுக்கு நீ விலகி தப்பிக்கொள் விளையாட்டாகத்தான் வினையாக முடியும் நிறைய இடத்துல பேப்பர் படிக்கிறீங்க பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையா இந்த பைபிள் சொல்லுகிற எச்சரிப்புகளுக்கெல்லாம் பேப்பர் தான் இன்னைக்கு சப்ளிமெண்ட் மாதிரி காட்டிக்கிட்டே இருக்குது ஆமா பைபிள் சொன்ன மாதிரி இதெல்லாம் நடக்குது 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 ஒவ்வொரு நாள் எத்தனை தற்கொலைகள் ஒவ்வொரு நாள் எத்தனை கொலை பாதகங்கள் எல்லாம் இப்படித்தான் ஆளே தெரியாம பழகிறது ஆளே தெரியாம ஆழந்தெரியாம கால் விடுறது மாதிரி கடைசில ஆபத்துகளில் சிக்கி கொள்ளுகிறது ஒன்றா இரண்டா எத்தனை குடும்பங்கள் கண்ணீருக்குள் கிடக்கிறது எத்தனை பிள்ளைகள் ஆக்கப்பட்டு தெருவில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை முதியவர்கள் இன்றைக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறார்கள் அத்தனைக்கும் காரணம் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவர் செய்த இந்த பொல்லாத காரியங்கள் தேவையில்லாதில் ஈடுபட்டது தேவையில்லாத இரத்த பலிகளை சம்பாதித்தது இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான காரியங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏமாத்தி விடுகிறது ஒரு கல்யாண பேச்சு வந்துச்சுன்னா அதில் போய் என்னத்தையாக சொல்லி விட்டுடுறாரு அப்படி கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள் அந்த குடும்பம் இவங்க ஈஸியாக ஒன்றை சொல்லிவிட்டு அந்த கல்யாணத்தை தடுத்து விட்டுறாரு நீ ஏன் தடுக்க போகிற ஓம்பாட்டுக்கு நீ இரு செய்ய மாட்டார்கள் இதெல்லாம் இந்த விளையாட்டுத்தனமாய் செய்யக்கூடிய அநே காரியம் சமாதானமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தேவையில்லாத இந்த மாதிரியை செய்து கடைசியில் நீ சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தனபடியால் தாவி சொல்லிட்டான் அவன் நரை மயிர் சமாதானத்தோட பாதாளத்தில் இறங்க விடாதே அந்த வார்த்தையினால தான் சாலமோன் தீர்த்து கட்டிவிட்டான் சொந்த மாமன் மாமனார் மாமா அவனுக்கு அதெல்லாம் பார்க்கல கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதுதான் அந்த பழிவாங்குதல் தண்டனை நியாய சொல்லுவது ஆனால் புதிய பாட்டில் ஒரு கிருப நமக்கு இருக்கு கிருப நமக்கு இருக்கு இந்த கிருபையும் இஞ்சி நீ திருந்தாமல் போனால் நீ மன்னிப்பு கேட்காமல் போனால் உன் நிலைமை என்னவாக இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே நான் நிறுத்துகிறேன் ஒரே வார்த்தை சமாதான காலத்தில் யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தாதே ஹலி லூயா எப்பிரசங்க தலைப்பை விட்டுடுறேன் இனி ஒவ்வொரு காலத்தையும் சொன்னேன்னா உங்களுக்கு காலம் தாமதம் ஆயிடும் டைம் ஆயிடுச்சு பத்தரை மணி ஆகவே எல்லாரும் ஜோம் பண்ணுவோம் கத்த நினைப்பூட்டின ஒரே வார்த்தை சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தாதே எல்லாரும் கொஞ்சம் பாரத்தோட ஜோம் பண்ணணும் எல்லாரும் கொஞ்சம் உண்மையா ஜோம் பண்ணணும் கண்களை மூடுங்கள் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா எல்லாரும் ஜோம் பண்ணுவோம் எல்லாரும் ஜோம் பண்ணுவோம் ஆமையின் ஒரு ஆத்மா கூட ஒரு சகோதரனோ சகோதரியோ பிள்ளையோ வாலிபர்களோ யாரும் இந்த ஜபத்தை பண்ணாமல் இருக்கக்கூடாது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து அப்பா ஏன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருக்கிறதா 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 இப்பொழுது நினைப்பூட்டும் அவியானவரே இப்பொழுது நினைப்பூட்டும் அவியானவரே காசு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பழகுகிற விஷயத்தில் நம்பிக்கையின் விஷயத்தில் எங்கே சமாதான காலத்தில் நான் யுத்த கால ரத்தத்தை சிந்தி போட்டேன் எனக்கு காண்பியும் ஆண்டவரே காண்பியும் ஆண்டவரே ஒரு நியாயம் இன்னதென்று உங்களுக்கு தெரிஞ்சாச்சு தெரிஞ்ச பிறகும் அவனை போ சொல்லு நான் பார்த்துக்கிறேன் சொல்லி துணிகரமாக துணிகரமாக நியாயம் இன்னதென்று அறிந்த பிறகும் துணிகரமாய் தீமை செய்தாய் தீமை செய்தாய் சமாதான காலத்தில் யுத்த கால இரத்தத்தை சிந்தினாய் அவன் நண்பன் என்று நினைத்தான் நீ துரோகியாய் செயல்பட்டாய் ஹாலே லூயா வாய் திறந்து மன்னிப்பு கேட்கணும் வாய் திறந்து சொல்லணும் பரிசு தாவியானவர் உணர்த்துவாராக 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 இங்கே பெரிய தேவ பிள்ளை என்று அறியப்பட்டிருக்கலாம் நாட்டில் பெரிய ஊழியங்கூட செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த பழைய ஒரு கட்டு உன்னை வாழ விடாது எழும்ப விடாது அதனால் மன்னிப்பு கேட்டே ஆகணும் உணர்ந்து திருந்தியே ஆகணும் ஹாலே லூயா ஹாலி லூயா எல்லாரும் சோம் பண்ணுறீங்களா எல்லா உள்ளங்களும் திறக்கப்பட்டு இருக்கின்றதா ஆமே ஹாலே லூயா பேசும் ஆண்டவுரே எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே உணர்த்தும் நீதிமானுக்கு விரோதமாய் பேசின வாய்கள் மனம் திரும்பட்டும் ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் மனம் திரும்புங்க ஆமேன் உங்களை நடத்தின ஆசிரியர்களுக்கு விரோதமாய் யாரை வேதனைப்படுத்தி இருந்தாலும் சரி அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல அப்படியே உள்ளத்தில் அது இருக்கும் காட் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க 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 நீ விளையாட்டாய் நடந்து கொள்ளுகிறாய் ஆனால் உன் தலையின் மேலே பழிகளை சேர்த்து கொண்டே இருக்கிறாய் நீ விளையாட்டாய் நடந்து கொள்ளுகிறாய் ஆனால் உன் தலையின் மேல் பழிகள் பெருகி கொண்டிருக்கிறது மகளே மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு உன் வாய்க்கு காவல் வை கண்டபதையும் பேசாது அங்கே தான் பாவம் பெருகுகிறது ஹல ஒருவரை பற்றி அடுத்த விட்ட பேசாத தான் உனக்கு ரத்தப்பழி வருது ரத்தப்பழி வருது நீ ஏன் பேசணும் நீ ஏன் அதில் தலை போடணும் அவங்கள பற்றி அடுத்த வீட்டுக்காரங்களை பற்றி இந்த வீட்டில் நீ ஏன் பேசணும் அந்த குடும்பத்தை பற்றி இன்னொரு குடும்பத்தில் நீ ஏன் பேசணும் ஒரு நபரை பற்றி அடுத்த நபர்கிட்ட நீ ஏன் பேசணும் யுத்த கா யுத்த காலத்து ரத்தத்தை சமாதானமுள்ள காலத்தில் நீ சிந்தி கொண்டு இருக்கிறாய் விதைக்கும் பொழுது தெரியாது இனி அறுவடை வரும் பொழுதுதான் அதோட பயங்கரம் தெரியும் ஆனால் ஆவியானவர் உன்னை நேசித்து உன்னை எச்சரித்து கொண்டிருக்கிறார் ஆவியானவர் உன்னை நேசித்து எச்சரித்து கொண்டிருக்கிறார் மகளே இந்த விதை விதைத்தது போதும் நல்ல விதைகளை விதைக்கத் தொடங்கு நல்ல விதைகளை விதைக்கத் தொடங்கு ஹலோ இந்த விதைகள் உன் வாழ்க்கையை ரொம்ப சஞ்சலப்படுத்த போகிறது ரொம்ப சங்கடப்படுத்த போகிறது

அநேகருக்கு வேதனை உண்டாவும் கஷ்டம் உண்டாகும் கண்ணீர் உண்டாகும் அதன் பாதிப்பு உங்க மேலே வரும் அல லூயா அல லூயா ப்ரைஸ் தொல்லாட் பிரைஸ் தொல்லாடு எத்தனை பேர் உண்மையாய்ச் செபிகிரீர்கள் கர்த்தர் கிரியை செய்வா இரவு கர்த்தருடைய பாதத்தில் இருந்து கொஞ்ச நேரம் ஜோபம் பண்ணுங்க ஆண்டவர் எதை உணர்த்துறாரோ அப்படியே உள்ள உடையணும் உள்ள உடையணும் தாழ்த்துங்க ஐயோ அப்பா இவ்வளவு பெரிய பயங்கரமெல்லாம் வரும்னு எனக்கு தெரியாதப்பா விளையாட்டா செஞ்சு அப்பா கவனம் இல்லாம செஞ்சு அப்பா அத மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு நீ அழுது ஆண்ட ஒரு பாதத்துலே நீ திருந்திக் கொள்வாய் என்றால் நீயும் உன் பிள்ளைகளும் தப்பித்து கொள்ளுவீர்கள் இப்ப எல்லாரும் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஒரு சில நிமிடங்கள் செபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரிய செய்வாராக ஹல லூயா ஹல லூயா நல்ல கைகளை தட்டி கர்த்தர சோத்திரம் பண்ணுவோமா ஆவியில் நிரம்பி துதிப்போமா கர்த்தரை ஆமை ஹல லூயா ஹல யா ஹல யா ஊலபுர்து ரூபா துணா சபதான காலத்தில் யுத்த கால ரத்தத்தை செந்தி போட்டோம் உணர்த்தும் உணர்த்தோ எதனால் எங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டு கிடக்கிறது கடக்கிறது எவ்வளவுத்தாலும் ஜெபித்தாலும் ஏன் எழும்பவில்லை ஏன் விழித்திருந்து ஜெபித்தாலும் எழும்பவில்லை ஏன் கடின தியாகம் கடின பிரதிஷ்டை எல்லாம் பிரதிஷ்டாலோ சில கட்டுகள் ஏன் உடைகிறது

எதுக்கு அந்த போய் உனக்கு எதற்கு ஒரு இயேசுவனை ஆசீர்வதிக்க மாட்டாரா ஒரு இயேசுவனை உயர்த்த மாட்டாரா இப்படி தொழில் செய்துதா நீ பொழைக்கணுமா அதை விட்டு தள்ளு க்ளோரியால லூயா

நான் வரும் பலன் கூட நின்றவனுக்கும் வரும் என்பதை நீ மறக்காதே நீ மறக்காதே சவுல் என்கிற வாலிபன் கல்லறிகிறவளுடைய வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்தான் அந்த கல்லறிந்தவர்கள் எத்தனை கொலைவாதகர்களோ அது அதுக்கு ஒப்பான கொலைவாதவன் தான் இந்த சவுலும் ஆலை லூயா நீ அவர்களுக்கு அனுகூலமாக இருந்தாய் நீ அவர்களுக்கு அனுகூலமாக இருந்தாய் அவர்களோடு கூட சும்மா போய் நின்றாய் இரத்தப்பொழி ஒன் தலையிலேயும் வந்திருக்கிறது கர்த்தரிடத்தில் தாழ்த்த வேண்டும் கர்த்தரை நோக்கி கதறி அள வேண்டும் ஆமையன் ஏதோ வரட்டு நியாயத்தை சொல்லி நான் செய்தது ஒன்றும் தப்பு இல்ல நான் செய்ததெல்லாம் நியாயம்தான் அப்படி சொல்லாத உனக்கு பரலோகம் வேண்டும் உனக்கு தேவனுடைய தயவு வேண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிற காரியத்துல நீ உன் சொந்த நியாயத்தை பேசி ஆண்டோருக்கு முன்னால நிக்க முடியாது உன் சொந்த நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்பதை புரிந்து கொள்

சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தாதே அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே கிருபைக்கு ஆயு ஸ்தோத்திரம் ராஜா இன்று எங்களுக்கு தந்த ஒரே வார்த்தை சமாதான காலத்தில் யுத்த கால இரத்தத்தை சிந்தாதே எந்த இடத்தில் எந்த காரியத்தில் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு விளையாட்டுத்தனமா சிறுபிள்ளைத்தனமா சீரியஸ்னஸ் புரியாமல் வரப்போகிற பயங்கரம் தெரியாம அப்படியெல்லாம் பேசுகிறதும் செய்கிறதும் நடந்து கொள்கிறதும் யாருக்குள் இருக்கிறதோ எத்தப்பனே இன்றைக்கு ஒரு ஆழமான உணர்வு அந்த உள்ளங்களில் வரட்டும் சரியான ஒரு உள்ளம் உடைந்து ஜெபித்து அழுது மன்னிப்பு பெறுகிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும் இது முதல் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யாமல் சுத்தமாய் வாழுகிற ஒரு வெற்றி வாழ்க்கையும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் யாருக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட இரத்த பழிகள் தலைகள் மேல் இருக்கிறதோ கர்த்தர் உணர்த்தி அவர்களை சரி செய்யும் என்று கெஞ்சுகிறோம் சபை ஊழியங்கள் மற்றும் எங்களுடைய எல்லா செயல்பாடுகள் குடும்பத்திலே தொழிலே வேலையிலே போக்குவரத்திலே எல்லா செயல்பாடுகள் அவன் இப்படிப்பட்ட பழிகளுக்கு விலக்கி காத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக

அவரை வாழ்த்து வேறையில் தான் நின்று அவரை வாழ்த்து வேலுயா அலே லுயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இரத்த பழிகளுக்கும் கண்ணீர்களுக்கும் விலக்கி காப்பாராக ஆமேன்